அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய பகுதியில் நாம் பார்க்க உள்ளது டிஎன்பிசி தேர்வாணையம் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று நடத்திய சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆண்ட்லம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இந்த தமிழ்நாடு ஆண்ட்லம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் சபர்நெட் சர்வீஸ் தேர்வில் இடம்பெற்ற பகுதி வினாவிடைகளை தற்போது பார்க்கலாம் ஒய் இஸ் ஈக்வல்ட் ஏ சைன் into உமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் கமா ஒய் equal ஏ காஸ் உமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் என்பது இரண்டு ஒலி சமன்பாடு ஆகும் அவற்றிற்கு இடையே உள்ள கட்ட வேறுபாடு என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் A, பை பை டூ ஒய் இஸ் இக்குவல் ஏ சைன் omega t மைனஸ் கேஎக்ஸ் கமா ஒய் இஸ் இக்குவல் ஏ காஸ் இன்டு உமேகாடி மைனஸ் கே என்பது இரண்டு ஒலி எலைகளின் சமன்பாடாகும் அவற்றுக்கிடையே உள்ள கட்ட வேறுபாடு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ்இக்குவல் பை பை டூ எஸ்ஐ அழகுமுறையில் திண்மக் கோணத்தின் அலகு என்ன si அலகு முறையில், திண்மக் திண்ம கோணத்தின் அழகு என்ன ஸ்ட்ரேடியன் ஆன்சர் பி பின்வருனற்றுள் எது புவியில் அதிகமாக கிடைக்கிறது கார்பன் சிலிக்கான் ஜெர்மனியம் டின் இதில் அதிகமாக கிடைக்குது நைட்ரஜனுக்கு அடுத்து அதிகமாக ஆக்சிஜன் தான் அதிகமாக கிடைக்குது பூமியில் அதற்கு அடுத்தபடியாக வந்து சிலிக்கான் தான் அதிகமாக கிடைக்குது அப்போ இங்கே ஆப்ஷனில் வந்து எது அதிகமாக கிடைக்கிது சிலிக்கான் ஆப்ஷன் பி டி தொகுதி தனிமங்களை பொறுத்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க டி தொகுதி தனிமங்கள் என்பது அனைத்தும் உலோகங்கள் அவை வேறுபட்ட இணையதளன்களை கொண்டுள்ளன அவை நிறமுள்ள ஐனிகளையும் அனைவரும் சேர்மங்களும் உருவாக்கின்றன இவை மூன்றுமே சரியானது மேற்கூறிய அனைத்தும் சரியானவை மேட்ச் த ஃபாலோவிங் நாக்ரக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் இருக்குது நாக்ரக் எங்கே இருக்கு மேகாலயாவில் இருக்குது நம்தாபா எங்கே இருக்குன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கு நந்தாதேவி உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது சுந்தர காடுகள் வந்து மேற்குவங்க ஆப்ஷன் சி ஆண்களுக்கான ஒரு நிலையான கருத்தடை முறை எதுன்னு பார்த்திங்கன்னா வாசக்டமி ஆண்களுக்கான ஒரு நிலையான கருத்தடை முறை வாசக்டமி இதேபோல் பெண்களுக்கான ஒரு நிலையான கருத்தடை முறை டியூபக்டமி ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தாய்மொழி பத்திரிகை சட்டம் எயிட்டீன் செவன்டி எயிட் கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வருதல் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம் நைன்டீன் நாட் நைன் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம் நைன்டீன் நாட் நைன் மாகாணங்களில் இரட்டையாட்சி அறிமுகம் நைன்டீன் நைன்டீன் மத்தியில் மாகாணங்களில் இரட்டையாட்சி அறிமுகம் நைன்டீன் நைன்டீன் மத்தியில் இரட்டையாட்சி அறிமுகம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஐடென்டிஃபி த இன்கரண்ட் ஃபேர் தவறான இணையை அடையாளம் காண்க பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்த ராஜாராம் மோகன் ராய் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் சரி வங்காள இயக்கம் தான் ஆனால் இயர் வந்து தப்பாக தந்திருக்காங்க அப்போ இளம் வங்காள இயக்கத்தை தோற்றுவித்த என் டிரோசியா தான் எந்த ஆண்டு தோற்றுவித்தார்ன்றது தவறாக தந்திருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் ஒன் தேடு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த சுவாமி தயானந்த சரஸ்வதி எயிட்டீன் செவன்ட்டி எய்ட் பிரார்த்தன சமாஜத்தை தோற்றுவித்தார் ஆத்மராம் பாண்டுரங் தான் ஆனால் அங்கே தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு தவறாக தவிரப்பட்டுள்ளது அப்போது தவறான என்னை எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி செகண்டும் ஃபோரும் தான் வந்து தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது வணிகவாதத்தின் கூற்றுப்படி டேஸ் மற்றும் டேஸ் துறைகள் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்த துறை வாய்ந்ததாக கருதப்படுகிறது வணிகவாதத்தின் கூற்றுப்படி டேஸ் மற்றும் டேஸ் துறைகள் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தொழில் மற்றும் உற்பத்தி துறை தான் வந்து இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆப்ஷன் சி தொழில் மற்றும் உற்பத்தி துறை தான் வந்து இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு விதத்தை என்ன பண்ணுனா அதிகரிக்கும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய ரொக்க இருப்பு விதத்தை மைய வங்கி ரொக்க இருப்பு விதத்தை அதிகரிக்கும் சரியா சரியாக பொருத்தப்படுறதுக்கானங்க பொறுத்துக்க கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை என்பது மறைமுக வரி கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை என்பது மறைமுக வரி அப்போ ஃபஸ்ட்டு கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை என்பது ஆப்ஷன் ஃபோர் வந்து ஃபஸ்ட்டு கடன் கட்டுப்பாட்டு கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை என்பது நேரடி முறை கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை என்பது நேரடி முறை பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் அதிகரிக்கப்படும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் அதிகரிக்கப்படும் பண வாட்டத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் குறைக்கப்படும் பணவீக்கம்னா வங்கி வீதம் அதிகரிப்பாங்க பண வங்கி வீதம் குறைக்கப்படும் பொறுத்துக அடிப்படை பண்டங்கள் என்பது அடிப்படை பண்டங்கள் என்பது சிமெண்ட்டை குறிக்கக்கூடியது அடிப்படை பண்டங்கள் என்பது சிமெண்ட் மூலதன பண்டங்கள் என்பது இயந்திரங்கள் நுகர்வு பண்டங்கள் என்பது நுகர்வு பண்டங்கள் என்பது மகிழ்ந்து இடைநிலைப் பண்டங்கள் என்பது ஃப்ளைவுட் இடைநிலைப் பண்டங்கள் என்பது ஃப்ளைவுட் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் ஒரு கண்டுபிடிப்பு உண்டு எந்திரவியலில் சக்கரமும் அறிவியலில் தீயும் அரசியலில் வாக்குச்சீட்டும் இருப்பது போல பொருளியலில் மனித சமுதாய வாழ்க்கையில் வாணிகத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாகும் மற்றவைகள் அனைத்தும் அதை சார்ந்தே உள்ளது என கூறியவர் யார் யார்னு பார்த்தீங்கன்னா க்ரௌந்தர் தான் கூறியிருக்கார் அனைத்து பாடப்பிரிவிலும் ஒரு கண்டுபிடிப்பு உண்டு எந்திரவியலில் சக்கரமும் அறிவியலில் தீயும் அரசியலில் வாக்குச்சீட்டும் இருப்பது போல பொருளியலில் மனித சமுதாய வாழ்க்கையில் வாணிபத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாகும் மற்றவைகள் அனைத்தும் அதை சார்ந்தே உள்ளது என கூறியவர் க்ரௌத்தர் ஊசிலை காடுகள் இப்போ குறித்து கீழ்காணும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை கொடுக்கப்பட்டு குறித்து தேர்வு செய்க ஊசிலை காடுகள் பார்த்தீங்கன்னா ஐம்பது டிகிரி முதல் அறுபது டிகிரி வட அச்சைக்கோடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள இந்த காடுகளில் மிகப்பெரிய உயிரினம் சூழ்வாழ் இடங்கள் ஆகும் ஆப்ஷன் பி செகண்ட் இக்காடுகளில் யாருக்குரிய ஆயிரத்தி எழுநூறு வகையான மர வகைகள் காணப்படுகின்றன ஆப்ஷன் தேர்ட் இம்மரங்கள் கோடை காலத்தில் இலைகளை உதிர்ந்து விடுகின்றன அப்போ ஊசிலை காடுகளில் சரியானது ஆப்ஷன் ஒன்று ஆப்ஷன் ரெண்டு சரியான விடை ஆப்ஷன் பி பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எது எவை ஃபஸ்ட் ஆப்ஷன் புகையிலை போர்ச்சு புகையிலை போர்ச்சுகீசரால் முதன் முதலாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது சரி புகையிலை உற்பத்தியில் இந்தியா மூன்றாவது இடத்தை பெறுகிறது இதுவும் சரி இந்தியாவில் புகையிலை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ஸோ ஆப்ஷன் மூணுமே சரி புகையிலை போர்ச்சுகீசரால் முதன் முதல்ல இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது புகையிலை உற்பத்தியில் இந்தியா மூன்றாவது இடத்தை பெறுகிறது இந்தியாவில் புகையிலை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் எது எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் கர்நாடகா உலகின் செரிந்த விமான போக்குவரத்து இவ்விரு நகரங்களுக்கிடையே நடைபெறுகிறது உலகின் செரிந்த விமான போக்குவரத்து எங்கிருந்து நடக்குதுன்னா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து நியூயார்க் வரை இந்த இரு நகரங்களுக்கிடையே நடைபெறுகிறது உலகின் செறிந்த விமான போக்குவரத்து லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் நியூயார்க் நகரங்களுக்கிடையே நடைபெறுகிறது அணு ஆயுத தடை ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ அணு ஆயுத தடை ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ நீதி பேராணைகள் எண்ணிக்கை எத்தனை மொத்தம் அஞ்சு பேராணைகள் இருக்குது நீதி பேராணையின் எண்ணிக்கை மொத்தம் ஐந்து எத்தகைய முறையில் அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறார்கள் எத்தகைய முறையில் வந்து அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறாங்கன்னா சரியான விடை பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் தான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி முறையில் தான் அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறார்கள் சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எது நைன்டீன் செவன்டி எயிட் சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எது நைன்டீன் செவன்டி எயிட் உலக நீதிமன்றம் எந்த நாட்டில் உள்ளது நெதர்லாந்தில் இருக்கு தி ஹோக் நகரில் அமைந்துள்ளது உலக நீதிமன்றம் நெதர்லாந்து நாட்டின் தி ஹேக் நகரில் அமைந்துள்ளது ஐக்கிய நாடுகள் கழக தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஐநாவினுடைய கழக தலைமையகம் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹெட் கோர்ட்ரு நியூயார்க்ல இருக்கு விஜயநகர அரசின் அரசு முத்திரை எதுன்னு பாத்தீங்கன்னா பன்றி வராகம்னு சொல்லுவாங்க விஜயநகர அரசின் அரசு முத்திரை எது பன்றி வராகம் கோராசானம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் யார் அமீர் குசுரு கோராசானம் என்ற கோராசானம் என்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா அமீர் குசுரு புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்தி என்பதை ஆதரித்த குப்த மன்னர் யார்னா சமுத்திர குப்தர் புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் சமுத்திர குப்தர் தான்சென் யாருடைய அவையில் இருந்தார் தான்சென் வந்து பார்த்தன்னா அக்பர் அவர் அக்பர் அவையில் இருந்தார் குருநானக்கின் ஐநூற்றி ஐம்பதாவது பிறந்த ஆண்டு எப்போது கொண்டாடப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் கொண்டாடினாங்க தான் குருநானக்கினுடைய ஐநூற்றி ஐம்பதாவது பிறந்த ஆண்டு எப்போது கொண்டாடப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டாடினாங்க சத்தியம் சிவம் சுந்தரம் என்ற வார்த்தைகள் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டவை சமஸ்கிருதத்திலிருந்து எடுத்திருக்காங்க சத்தியம் சிவம் சுந்தரம் என்ற வார்த்தைகள் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டவை சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய வரலாற்றில் தலைச்சிறந்த ஆட்சியாளருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியருக்கு தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தலைச்சிறந்த ஆட்சியாளருக்கான அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது யாருக்கு சந்திரகுப்த மௌரிய இருக்குது இருக்கட்சி முறை உள்ள நாடு எதுன்னு பார்த்தினா பிரிட்டிஷும் அமெரிக்காவும் இருக்குது பிரிட்டிஷ் அமெரிக்கா அது இந்தியா என்பது பல கட்சி பிரான்சும் பல கட்சி அப்போ இருக்கட்சி கட்சி முறையுள்ள நாடு பிரிட்டிஷ் அமெரிக்கா வித்தியாஞ்சலி திட்டம் இத்துறையால் தொடங்கப்பட்டது மனித மல மேம்பாட்டுத் துறையால் தொடங்கப்பட்டது வித்தியாஞ்சலி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மனிதவள மேம்பாட்டுத் துறையால் தொடங்கப்பட்டது மிசோரம் மாநிலம் என்பது டேஸ் மாகாணமாகும் மிசோரம் மாநிலம் என்பது நார்த் ஈஸ்ட் அதாவது வடகிழக்கு மாகாணமாகும் மிசோரம் மாநிலம் என்பது வடகிழக்கு மாகாணமாகும் மலைகள் பீடபூமிகள் ஆறுகள் கடல்கள் போன்ற இயற்கை கூறுகளை வரைந்து காட்டும் வரைபடம் வந்து பார்த்தனா இயற்கை அமைப்பு வரைபடங்கள் மலை பீடபூமி ஆறு கடல்களை போன்ற இயற்கை கருத்து கூறுகளை வரைந்து காட்டுவது இயற்கை அமைப்பு வரைபடங்கள் இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றது ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடைபெற்றது ரெண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்ற நாட்கள் ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவின் நிதியமைச்சராக இருந்தவர் யார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவின் நிதியமைச்சராக இருந்தவர் அருண் ஜெட்லி இந்தியாவின் முதல் மைக்ரோ ப்ராசஸரை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஐஐடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆஃப் மெட்ராஸ் இந்தியாவின் முதல் மைக்ரோ ப்ராசஸரை கண்டுபிடித்தவர்கள் மெட்ராஸ் ஐஐடியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் தான் கண்டுபிடித்துள்ளனர் தெர்மிஸ்டார் என்பது என்ன தெர்மிஸ்டார் என்பது எதிர்குறி மின்தடை வெப்பநிலை எண் கொண்டது தெர்மிஸ்டார் என்பது எதிர்குறி மின்தடை வெப்பநிலை எண் கொண்டது பருப்பொருள் ஊடகம் துணையின்றி வெப்பம் மாற்றப்படும் நிகழ்வு என்னன்னு சொல்லுவாங்கன்னா கதிர்வீச்சு என்று பெயர் பருப்பொருள் ஊடகம் ஊடகம் துணையின்றி வெப்பம் மாற்றப்படும் நிகழ்வு கதிர்வீச்சு என்பர் கந்தக அமிலத்தில் கந்தகத்தின் ஆக்சினேற்ற எண் என்ன ப்ளஸ் சிக்ஸ் கந்தக அமிலத்தில் கந்தகத்தின் ஆக்சினேற்ற எண் ப்ளஸ் சிக்ஸ் பின்வரும் கனிமங்களில் அலுமினியம் அல்லாதது எது பின்வரும் கனிமங்களில் அலுமினியம் அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்பார் தான் கிரியோலைட்டு பெல்ஸ்பார் மைக்கா பார்த்தீங்கன்னா அலுமினியம் இருக்குது அப்போ இதில் வந்து ப்ளூஸ்பாரில் வந்து அலுமினியம் கிடையாது எந்த வருடம் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலின் உணவு சிறப்பு குழு ஒரு மாதிரிய இந்திய ஆணுக்கும் பெண்ணிற்கும் தேவைப்படும் கலோரி அளவுகளை கணக்கிட்டு தந்துள்ளது எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருது தான் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலின் உணவு சிறப்பு குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மாதிரி இந்திய ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவைப்படும் கலோரி அளவுகளை கணக்கிட்டு தந்துள்ளது கூற்று காரணம் கூற்று செயற்கை பேஸ் மேக்கர் பொருத்தப்பட்ட ஒருவருக்கு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அறுவை சிகிச்சை மூலம் பேஸ் மேக்கருக்கான பேட்டரியினை மருத்துவர் மாற்றி பொருத்துகிறார் காரணம் பேஸ் மேக்கரில் உள்ள லித்தியம் பேட்டரி ஏழு ஆண்டுகள் முதல் எட்டு ஆண்டுகள் வரை செயல்படக்கூடியது இதில் சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது அப்போ கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா செயற்கை பேஸ் பொருத்தப்பட்ட ஒருவருக்கு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அறுவை சிகிச்சை மூலம் பேஸ் மேக்கருக்கான பேட்டரியினை மருத்துவர் மாற்றி பொருத்துகிறார் காரணம் பேஸ் மேக்கரில் உள்ள லித்தியம் பேட்டரி ஏழு ஆண்டுகள் முதல் எட்டு ஆண்டுகள் வரை செயல்படக்கூடியது அப்போது இது குற்றும் சரி காரணம் சரி காரணம் வந்து கூற்று விளக்குகிறது சி ஃபோர் தாவரங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தினா கரும்பு சுகர்கேன்னு சொல்லுவாங்க சி ஃபோர் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு கரும்பு டேஸ் ஒன்று அல்லது பல கூட்டு சிற்றன்களை கொண்ட கலப்பின கலவி செய்யாத குழுமம் எது கம்பேரியம் கம்பேரியம் ஒன்று அல்லது பல கூட்டு சிற்றன்களை கொண்ட கலப்பின கலவி செய்யாத தாவரக் சி த்ரீ தாவரங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எதுனா கோதுமை சி ஃபோர் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து கரும்பு சி த்ரீ தாவரங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கோதுமை பொறுத்துக்காக தனிநபர் சத்யாகிரகம் நைன்டீன் ஃபார்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணாங்க தனிநபர் சத்தியாகிரகம் நைன்டீன் ஃபார்ட்டி வெளியேறு தீர்மானம் நைன்டீன் ஃபார்ட்டி டூ வந்து அமைக்கப்பட்டது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் திட்டம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அமைக்கப்பட்டது நைன்டீன் ஏற்படுத்தப்பட்டது நைன்டீன் ஃபார்ட்டி வெளியேறு தீர்மானம் நைன்டீன் ஃபார்ட்டி டூ தூதுக்குழு நைன்டீன் திட்டம் நைன்டீன் பொருத்தமற்ற இணையை கண்டுபிடி இந்திய அரசு செயலர் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் வந்து அமைக்கிறாங்க சரி மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்துதல் எயிட்டீன் நைன்டி டூ அப்போது இது மாகாணங்களில் சட்டமன்றம் ஏற்படுத்து எயிட்டீன் நைன்டி டூவில் ஏற்படுத்துறது கிடையாது அப்போ அது தவறானது ஆப்ஷன் பி தான் தவறானது அண்ட் ஆப்ஷன் சியும் டியும் சரி மத்தியில் ஈரவை சட்டமன்றம் அறிமுகம் அதாவது மத்தியில் ஈரவை டபுள் வன் பார்லிமெண்ட் அமல்படுத்துறது நைன்டீன் நைன்டீன் அதே மாதிரி மாகாணத்தில் தன்னாட்சி அறிமுகப்படுறது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் மாகாணத்தில் தன்னாட்சி அறிமுகம் நைன்டீன் ஃபார்ட்டி சரி மத்தியில் ஈரவை சட்டமன்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது ஏ நைன்டீன் சரி இந்திய அரசு செயலர் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் அமைக்கிறாங்க ஆனால் மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டீன் நைன்டி டூன்றது தவறு அப்போ ஆப்ஷன் பி தான் தவறானது இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரஜி ஏற்கனவே கடைசியாக போட்ட அப்லோட் பண்ண வீடியோவில் இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நௌரஜி தவறான குற்றை கண்டுபிடி பாலின வளர்ச்சி குறியீடை ஜிடிஐ மனித மனித மேம்பாட்டு குறியீட்டை எச்டிஐ கொண்டு ஆண் பெண்களுக்கிடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளின் அளவீடுகள் இதில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சமுதாயத்தில் பெண்களின் அந்தஸ்துன்றது தவறாக கொடுத்துருக்காங்க பாலின வளர்ச்சி குறியீட்டு ஜிடிஐ மனித மேம்பாட்டு குறியீட்டை கொண்டு ஆண் பெண்களுக்கு இடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளின் அளவீடுகள் பெண்ணின் தலா வருமானம் பெண்ணின் எதிர்பார்க்கப்பட்ட வாழ்வு காலம் பெண்ணின் வயது வந்த கல்வி நிலை இதெல்லாம் வந்து இது செயல்படுத்துகிறாங்க ஆனால் சமுதாயத்தில் பெண்களின் அந்தஸ்துன்றதை க த இது வந்து தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ தவறான கூற்று ஏ ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் தான் ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமைமிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானது இது யாருடைய கூற்று ஆர்தர் லூயிஸுடைய கூற்று திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமைமிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானது என்று கூறியவர் ஆர்தர் லூயிஸ் பின்வருவனவற்றுள் புவியின் உள்ளமைப்பு பற்றிய தகவல்களை அறிய உதவும் நேரடி ஆதாரம் எது எரிமலைதான் எரிமலைகள் தான் பார்த்தீங்கன்னா புவியின் உள்ளமைப்பை பற்றிய தகவல்களை அறிய உதவும் நேரடி ஆதாரமாகும் சொட்டு பாசனத்தை முழு திறனுடன் பயன்படுத்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் சொட்டு பாசனத்தை முழு திறனுடன் பயன்படுத்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் எந்த நாட்டின் மிக முக்கியமான ஒரு மோட்டார் பாதையாக எம் டுவெண்ட்டி ஃபைவ் உள்ளது யுனைடெட் கிங்டம் ஐக்கிய அரசுடைய நாட்டின் தான் மிக முக்கிய ஒரு மோட்டார் பாதையாக உள்ளது எந்த அரசியலமைப்பு விதி ஏழு அடிப்படை உரிமைகளை குடிமக்களுக்கு உறுதி செய்கிறது ஆர்டிகல் நைன்டீன் ஆர்டிகல் நைன்டீன் தான் ஏழு அடிப்படை உரிமைகளை குடிமக்களுக்கு உறுதி செய்கிறது எந்த அரசியல் சட்ட விதிப்படி ஆளுநர் சட்டமன்றம் கூடாத போது இடைக்கால சட்டங்களை ஏற்றலாம் ஆர்டிகல் டூ ஒன் த்ரீ பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் கூடாத போ கூடாத போது இடைக்கால சட்டங்களை ஆளுநர் இயற்றலாம் என்ன ஆர்டிக்கல் ஆர்டிகல் டூ ஒன் த்ரீ இரநூத்தி பதிமூணு பஞ்சாயத்து ராஜ்யம் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு அக்டோபர் ரெண்டு நைன்டீன் ஃபிஃப்டி நைன் பஞ்சாயத்து ராஜ்ஜியம் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு அக்டோபர் ரெண்டு நைன்டீன் ஃபிஃப்டி நைன் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு முன்னுரிமை வழங்கப்பட்ட எதுன்னு பார்த்தீங்கன்னா வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி இரண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு அருமைப்படுத்தினாங்க இந்த பத்தாண்டு ஐந்தாண்டு திட்டத்தின் முன்னுரிமை எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல் அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் டிராப்டிங் கமிட்டியினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு செவன்டீன் ஃபார்ட்டி எயிட் சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு செவன்டீன் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டுல வெளியிட்டாங்க ஆட்சி காலத்தில் எந்த துறையின் அமைச்சர் திவானி அரிஸ் என அழைக்கப்பட்டது படைத்துறை அதாவது இராணுவ துறையாதான் திவானி அரிஸ்னு அழைச்சாங்க யாருடைய ஆட்சி காலத்துல ஷெர்ஷாசூரி ஆட்சி காலத்தில் எந்த ஆண்டு முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு முதல் எந்த ஆண்டு முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியதுனால் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு முதல் பாமினி அரசு எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பாமினி அரசு விஜயநகர பேரரசு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறோட முடியும் அடுத்து வந்தது தான் பாமினி அரசு பாமினி அரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு சிவாஜி பிறந்த வருடம் ஆயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஏழு சிவாஜி பிறந்த வருடம் ஆயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஏழு ஒயிலாட்டம் என்ற பாரம்பரிய கலை எந்த மாநிலத்துடன் தொடர்புடையதா ஒயிலாட்டுன்னாவே அது தமிழ்நாடு தான் ஒயிலாட்டம் என்ற பாரம்பரிய கலை எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது தமிழ்நாடு சமூக இடஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமையில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு சமூக இடஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமையில் முதல் ச சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் சுஷ்மா ஸ்வராஜ் தான் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் முக்கியமாக இரண்டு பெண் அமைச்சர்கள் இருக்காங்க பிஜேபி ஆட்சியில அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் சுஷ்மா ஸ்வராஜ் பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபோர் ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆர் மற்றும் கலாம் சாட் விண்ணில் ஏவப்பட்ட நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபோர் மைக்ரோசாஃப்ட் ஆர் மற்றும் கலாம் சாட்டை விண்ணில் ஏவப்பட்ட நாள் எப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸ்டவ் மற்றும் ஜெட் ஏர் விமானத்தில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் தான் கிரோசின் தான் ஸ்டவ்லையும் ஜெட் ஏர் விமானத்திலையும் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எதுன்னா க மண் மண்ணெண்ணெய் ராபர்ட் கேலோ எயிட்ஸை உருவாக்கும் ஹெச்ஐவி வைரஸை கண்டுபிடித்த ஆண்டு நைன்டீன் எயிட்டி ஃபோரில் அதாவது ராபர்ட் கேலோ என்ன பண்ணார்னா ஹெச்ஐவி வைரஸை உருவாக்கும் சாரி எய்ட்ஸை உருவாக்கும் ஹெச்ஐவி வைரஸை நைன்டீன் எயிட்டி ஃபோரில் கண்டுபிடித்தார் கோடு இந்த கண்டத்தை இரண்டாக பிடிக்கிறதுனா ஐரோப்ப கண்டத்தை இரண்டாக பிரிக்கு சாரி ஆப்பிரிக்க கண்டத்தை இரண்டாக பிடிக்கிறது நிலநடுக்கோடு பார்த்தின்னா ஆப்பிரிக்க கண்டத்தை தான் இரண்டாக பிரிக்கிறது கஜா புயலில் உள்ள கஜா என்ற வார்த்தை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா ஸ்ரீலங்காவிலிருந்து தான் பெறப்பட்டது அப்போது தமிழ்நாட்டை அப்போ தாக்க ச ரீசண்டாக தாக்குன புயல் வந்து கஜா புயல் அந்த கஜா புயலுக்கு பேர் வைத்த நாடு ஸ்ரீலங்கா தான் இது எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா இந்த வார்த்தை க ஸ்ரீலங்கா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது பன்னாட்டு நிதி நிறுவனம் தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டது பிரிட்டன் உட்ஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது பன்னாட்டு நிதி நிறுவனம் தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டதுனா பிரிட்டன் உட்ஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யூஎன்டிபி நிறுவனத்தால் டேஸ் என்ற பொருளியல் அறிஞரின் வழிகாட்டுதலின்படி வெளியிடப்பட்டது ஆப்ஷன் பி முகஃப் உல் ஆக் என்பவருடைய வழிகாட்டுதலின்படி வெளியிடப்பட்டது இப்போ சரியான விடை முகஃப் உல் ஹக் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை நைன்டீன் நைன்டில் வெளியிட்டாங்க யுஎன்டிபி நிறுவனத்தால் முகஃப் உல் ஹக் என்ற பொருளியல் அறிஞரின் வழிகாட்டுதலின்படி வெளியிடப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோவை ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள் எக்ஸாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்